ஃபேன்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் எஸ்ஆர்பி கனல்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஹாஸ்டல் பிளாக் வீடியோ தான். நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம டாக் ஹாஸ்டலுக்கு வந்து டாக்ஸ் வருது இல்லை, அது எல்லாத்தையுமே, அதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்க டாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த டாக் ஹாஸ்டல் ஆரம்பித்து 12 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் நிறைய டாக்ஸ் கிட்ட பழகியிருக்கேன், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம பதிவு பண்ணலாம் யூடியூப்பில் போட்டால், அது வந்து நமக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும், என்றைக்கு வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேண்டி தான் இந்த விளாக் வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாக் பார்த்திங்கன்னா ஒரு ராட்வீலர் தான், 4 மந்த்ஸ் மேல். இவங்க ஓனர் வந்து அவங்க சொந்த ஊர் போயிருக்காங்க, கல்கட்டா போயிருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ராட்வீலர்னால் ரொம்ப கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஏற்கனவே நிறைய ராட்வீலர்ட்டு கடி வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு ராட்வீலரை பார்த்தாலே பயம். ஆனால் இவன் வந்த பிறகு வந்து நமக்கு ராட்வீலருக்கு மேலே உள்ள பயமே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள். அதுக்கு வாய்க்குள்ளேயே நான் விடுறேன். ஆனால் சும்மா செல்ல கடி தான் கடிக்கிறான், ஆனால் எதுவுமே செய்யலை பாருங்க. இதே மாதிரி தான் உங்கள் பெட்ஸு எது வந்துச்சுனாலும் நம்ம அதுக்கிட்ட ரொம்ப, பொதுவாகவே டாக் ஹாஸ்டலில் விடுறவங்க டாக் வந்து ஒரே கூண்டில் அடைச்சி போட்டுருவாங்களோ அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக கடிக்கிற நாயை மட்டும் நம்ம எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரியும் நம்ம கடி வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ எடுக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க டாக்ஸ் கூட நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பாருங்க இது விளையாடுது, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நான் ஒரு ஆடியோலர் பார்த்ததே இல்லை. நானும் வளர்த்துருக்கேன், வெளியிலேருந்து வாங்கியிருக்கேன், ஆனால் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இதே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இது ஜஸ்ட் எனக்கு மெமரிக்காக வேண்டி நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் கூட ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு டாக்ஸ் நமக்கு வர வித்தியாசமான டாக்ஸ் கூட தான் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் கடிக்கிறான், கொஞ்சம் வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.